ஹே காய்ஸ், வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்க்குறது பட்ஜிஸ் ப்ரீடர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜிஸ்க்கு எப்படி ஹேண்ட் ஃபீட் ட்ரைனிங் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் அந்த ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய கையில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி சீட்ஸு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எப்படி நம்ம மிக்ஸி சீட்ஸை வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போது உங்களோட பட்ஜிஸோட கேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அம்மா யான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பட்ஜிஸ் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் கையை நகர்த்தக்கூடாது, நீங்கள் ஷேக்லாம் அதிகமாக பண்ணக்கூடாது, ஏன்னா பயப்படும். ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது பயப்படாது. இந்த ட்ரைனிங் கொடுக்குறப்போ உங்கள் பட்ஜிஸ்க்கு வந்து நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் 7:00 வைக்கிறீங்கன்னா ஒரு 8:30 இது மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் ஏற்கனவே ஃபுட் ஃபீட் பண்ணிட்டீங்க, ஃபுட் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பட்ஜிஸ் சாப்பிட்டு இருக்கும், அது வந்து பசி இருக்காது. அப்போது உங்கள் கை பாத்திரம் ரொம்பவே பயப்படும். அதனால் நீங்கள் சாப்பாடு வைக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்கள் பட்ஜிஸ் ரொம்பவே பயப்படும். நீங்கள் டெய்லியும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது பயங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு பட்ஜிஸ் வந்து உக்காந்துட்டு இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நான் ட்ரெயினுடு பட்ஜிஸ், மூணு ப்ளூ. இன்னும் இப்போ வந்து நான் ஹேண்ட் டைம் வீடியோ கூட உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறப்போ உங்கள் கையை வந்து நீங்கள் ஷேக் பண்ணக்கூடாது, அது பயந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் எப்போ சாப்பாடு வச்சாலும் வராது. இப்படி நீங்கள் வீக்லி 3 times பண்ணிங்கன்னா உங்கள் பட்ஜிஸ் வந்து ஹேண்ட் ஃபீட் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் பட்ஜிஸ்க்கு கத்தல் சாப்பாடு வைப்பீங்க, அது வைக்காதீங்க. ஒரு 7:00 வைக்கிறீங்கன்னா ஒரு 8:30 இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு வீக்லி 3 times இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜிஸ் வந்து ட்ரெயின் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.